ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசு கல்வித்துறையில் தான் வந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,000 இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி வந்து வேரியாகும். மொத்தம் வந்து ஒரு 3 டைப்பில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. அது கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ முன் அனுபவம் கூட இதுக்கு தேவையில்லை. அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இது வந்து அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா பாருங்கள், உங்களோட பயோடேட்டா வந்து நீங்கள் தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாரு, என்னென்ன டீடெயில்ஸ் வந்து அதில் இருக்கணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க பயோடேட்டாவில். ஸோ அந்த பயோடேட்டா ஃபார்மெட்டில் நீங்கள் ரெடி பண்ணி அதோட உங்களோட செல்ஃப் அடஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து செல்ஃப் அடஸ்டாக வந்து அந்த பயோடேட்டா பேக் சைடே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணும். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 24 மே தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்படி உங்களுக்கு போஸ்டரில் சென்ட் பண்ணுறதுக்கு வில்லிங் இல்லைனா நீங்கள் சாஃப்ட் காப்பியாக வந்து நீங்கள் வந்து உங்களோட பயோடேட்டா ப்ளஸ் செல்ஃப் அட்ரஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே ஃபைலாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அதில் அட்டாச் பண்ணி இமெயில் மூலமாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான இமெயில் ஐடியுமே பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து 24 தான் இது கொடுத்துருக்காங்க டேட்டு. ஸோ ஃபைனல் செமஸ்டர் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கீங்களாலும் சரி, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அந்த டைம் ஆஃப் இன்டர்வியூ அப்போ நீங்கள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் எல்லாம் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மொத்தம் வந்து ஒரு 3 டைப்பில் வந்து போஸ்டிங் இருக்குது. அதில் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு வந்து பாருங்கள், குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஹெச்டியில் வந்து நீங்கள் என்விரான்மெண்டல் சயின்ஸு, மாஸ்டர் டிகிரியில் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கு, கெமிக்கல் இன்ஜினியரிங்கு, மாஸ்டர் டிகிரிலேயே வந்து பாருங்கள் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு, எம்டெக்கில் வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுன்னு எலிஜிபிள். 25,000 இதுக்கான சேலரியுமே இருக்கும். 30% வந்து உங்களுக்கு வந்து ஹெச்ஆர்ஏ வந்து இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அனலிஸ்ட் கேட்டகரியாக இருந்தால் பாருங்கள், நீங்கள் பிஇயில் வந்து சிவில் இன்ஜினியரிங் எல்லாம் வந்து பிடெக்கில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங், எம்எஸ்சிலே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸு, டாக்ஸியாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுட்டு எலிஜிபிள். 15,000 இதுக்கான சேலரியுமே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இதுக்கு வந்து அலவன்ஸ் இருக்குது. ஃபீல்டு டஸ்ட் அண்ட் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் வந்து பிஎஸ்சியில் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி இல்லைனா வந்து என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸு, டாக்ஸியாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அப்ளைடு கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள். இதுக்கு வந்து 12,000 இதுக்கான சேலரியுமே இருக்கும். இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு இமெயில் ஐடி காண்டாக்ட் நம்பர் வந்து கரண்டாக வந்து நீங்கள் வந்து கொடுங்க. உங்களோட கரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இமெயில் ஐடி காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் அந்த பயோடேட்டில் வந்து நீங்கள் வந்து இமெயில் ஐடி காண்டாக்ட் நம்பர் வந்து கரெக்டாக கொடுங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கான இன்டர்வியூ வந்து எப்போ இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எலிஜிபிளாக இருக்கு, இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.